தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பல இயக்கங்கள் அமைப்புகள் உண்டு அவர்களுள் ஈழ விடுதலையும் தமிழ் தேசிய அரசியலையும் விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டையும் முன்னகர்த்தி கொண்டு செல்லும் அமைப்புகளுள் மே பதினேழு ஒன்று சமீப காலமாக விடுதலை புலிகள் அமைப்பையும் பிரபாகரன் அவர்களையும் விமர்சனத்திற்கு உட்படுத்தும் ஒரு திராவிட குழுவினர் உருவாகி இருப்பதை காண முடியும் இவர்கள் திமுக ஆதரவாளர்களாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் இவர்களின் கருத்தை திமுக கண்டிக்காமல் அமைதி காப்பது ஏன் என்றும் இதன் பின்னால் திமுகவின் ஒப்புதல் இருக்குமோ என்ற அச்சம் இருப்பதாகவும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் மே பதினேழு இயக்கத்தின் செயற்பாட்டாளர் பொண்டல்சாமி இது மட்டுமின்றி சீமான் அவர்களின் அமைதி தங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்ற பார்வையையும் முன்வைத்திருக்கிறார் மாக்கா பொதுச் செயலாளராக பல்லாண்டு காலம் இருந்தவர்தான் மருதையன் அவர்கள் அவர் சமீபத்தில் ஒரு பொதுத்தளத்தில் பேசும் போது தொப்புள் குடி உறவுகள் என்று ஈழத்தவர்களை சொல்வதே தவறு என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இதை எதிர்க்கும் விதமாக மருதையன் போன்றவர்கள் இந்திய அரசின் குரலாக ஒழிக்கிறார்கள் என்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் தொடர்ந்து ஈழம் சார்ந்த காலத்தில் களமாடும் மே பதினேழு இயக்கத்தினரிடம் நாம் வைத்த கேள்விகளுக்கு கொண்டல்சாமி அவர்கள் அளித்த விரிவான பதில்கள் இதோ தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மே பதினேழு இயக்கத்திலிருந்து திரு கொண்டல்சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க நம்புறேன் உங்களுடைய நேர்காணலையும் நான் பார்த்துருந்தேன் மே பதினேழு இயக்கத்தினுடைய செயல்பாடுகளும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா சமீபத்தில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற பேரில் இயங்குகிறவங்க அறக்கர்கள் அப்படிங்கிற பேரில் இயங்குகிறவங்கெல்லாம் விடுதலை புலிகள் அமைப்பினையும் அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் தொடர்ந்து கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருந்தாங்க இந்த நேரத்தில் இது போன்ற விமர்சனங்கள் எழுவதனுடைய பின்னணி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம அதன் பிறகு டீப்பாக நம்ம பேசலாம் இதனுடைய என்ன நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல ஒரு தேசிய விடுதலை போராட்டத்திற்காக போராடிய தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை மேம்பது நிலையம் உண்மையாக கண்டிக்குது அதுவும் பன்னிரண்டு ஆண்டுகள் தங்களது சுயநீர் உரிமைக்காக போராடி கொண்டிருப்பவர்களை அவர்களின் நியாயமான உரிமைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள் அதை கொச்சைப்படுத்துவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு தேசிய விடுதலை போராட்டத்தில் இருந்திருக்கிற ஈழத்தமிழர்களின் நியாயமான அடிப்படை உரிமையை எதிர்த்து பேச வேண்டிய தேவை சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கும் அதற்கு துணை போன அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு மட்டும் தான் இருக்கிறது அந்த வரிசையில் இப்போது தேவையில்லாத இந்த விவாதத்தை கிளப்பி அவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் என்பதுதான் தான் என்னை பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கும் போது சொல்லியிருந்தீங்க அதாவது ஈழ மக்களினுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நிலைப்பாடு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவங்க என்ன ஸ்டாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஈழ விடுதலையா ஆதரிக்கிறோம் ஈழ மக்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் அவங்க நல்லது ரெண்டு நடக்கணும் ஆனால் பிரபாகரன் அவர்களை விமர்சிக்கிறோம் அமைப்பை விமர்சிக்கிறோன்றாங்க ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்குறோன்றாங்க ஈழ மக்கள் வேறு பிரபாகரன் வேறுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுவே ஒரு தவறான கருத்து தமிழ்நாட்டில் திராவிட கருத்தியலை பேசும் பொழுது திராவிடம் வேறு பெரியார் வேறு என்று பேசுவதை போல தான் ஈழ மக்கள் வேறு விடுதலை புலிகள் வேறு என்று பேசுவது முதல்ல இங்கே வந்து நிறைய பேர் பேசுவது விடுதலை புலிகள் மீது விமர்சனம் வைப்பதே தவறா அப்படின்னு கேட்குறேன் இங்கே வந்து விமர்சனம் வைக்கதை யாரும் வந்து தவறாவோ அதை வந்து வைக்கவே கூடாதுங்கிறதோ பேசுகிறத மேற்பது நிலைக்கும் அப்படி சொல்லலை ஆனால் இவர்கள் வைப்பது வி விமர்சனமாக இல்லாமல் அவதூறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஒரு குழந்தை போராளிகளை பயன்படுத்தினாங்க போதைப் பொருள் கடத்துகிறாங்க கடைசி கட்ட போரில் வந்து மக்களை கேடாம பயன்படுத்தினாங்க இதெல்லாம் விமர்சனமா இதெல்லாம் கடந்த காலங்களில் மறுக்கப்பட்ட உண்மைகள் ஆனால் அதை கொண்டு வந்து பேசும்போது தான் நம்ம வந்து இதை வந்து மறுக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதே நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு வேறு புலிகள் வேறு அப்படின்னு பேசுறது மாதிரி இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் இவங்கள நான் ஏற்றுக்கல ஈழ விடுதலை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பேச வர்றாங்க இன்னும் சில பேர் ஈழத்தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கணும் விடுதலை பற்றி கேட்கல உரிமை கிடைக்கணும் ஆனால் புலிகளை பற்றி பேசாதீங்க அப்படின்றாங்க இந்த அரசியல் தான் மிக நுணுக்கமான அரசியல் இந்த அரசியலுக்கு நாள் மிகப்பெரிய சதி இருப்பதாகவே நாங்கள் உணர்றோம் இல்லை இப்போ அவங்க பேசக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க விடுதலை புலிகள் அமைப்பையும் பிரபாகரன் பற்றியும் பேசணுங்கிறது நீங்கள் காரணம் சொல்ல முடியுமா தொடர்ந்து விடுதலை புலிகள் அமைப்பை பற்றியும் பிரபாகரம் பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன தீர்வு கிடச்சிருச்சு அப்போ மக்களை நோக்கி நகருங்க நீங்கள் எதுக்காக இப்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுவது அப்படிங்கிறது குழந்தைகள் கையில் புத்தகத்தை படிக்கிட்டு துப்பாக்கி கொடுப்பதற்கு ஒப்புன்னு அவங்க வருணிக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஈழ விடுதலை வரலாற்றை வந்து தெரிஞ்சவங்களுக்கு இந்த சந்தேகம் யாருக்கும் வரப்போகிறது கிடையாது அதாவது விடுதலை புலிகள் ஏதோ ஈழ மக்களுக்கு சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்தியது போல் ஈழ மக்கள் விடுதலை இருந்து அன்னியப்பட்டு நின்றது போலவும் தான் இருக்குது இந்த வாதம் விடுதலை புலிகள் முப்பது வருடங்களாக அமைதி வழியில் நடந்த ஒரு அரசியல் போராட்டத்தை தங்களது ஆயுதங்களால் அந்த அரசியல் விடுதலை வென்றெடுக்கதற்காக ஏற்பாடு செய்த ஒரு 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 அமைப்பு அது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தன் இறுதி கட்டம் வரை நின்று அந்த மக்களுக்காக போராடியது அப்படிங்கும்போது அரசியல் விடுதலை அப்படின்னு வரும்பொழுது அதில் வந்து விடுதலை புலிகளை தவிர்த்து விட்டு பேச முடியாது அப்படிங்கிறதுனால தான் அந்த விடுதலை புலிகள் அரசியலை பேச வேண்டிய தேவை ஏற்படுது விடுதலை புலிகளாகட்டும் ஈழ மக்களாகட்டும் அவர்கள் பேசுவது அந்த மக்களின் அடிப்படை தார்மீக உரிமை அந்த உரிமை குறித்து பேசும்போது அந்த உரிமைக்காக போராடியவங்களை பற்றி பேச வேண்டியது கட்டாயம் தானே அவங்கள தவிர்த்துட்டு பேசுவது என்பது தான் மோசமான அரசியலை ஒழிய அவர்களை இணைத்து கொண்டு பேசுவது தான் அந்த மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய அரசியல் இல்லை அவங்க ஒரு கடத்தல சொல்கிறாங்க திமுக ஆதரவாளர்களை தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க அது ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறாங்க திமுக எடுத்து செஞ்சாலும் அதை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடியது திமுக எதிர்ப்பவர்கள் சின்னதை எதிர்த்தால் கூட கடும் கட்டுமை விமர்சனம் செய்கிறாங்க இப்போ எப்படி புரிஞ்சுக்கணிதான் இருக்குன்னா திமுகவை ஆதரிக்காதவர்கள் அல்லது ஒரு காலத்தில் திமுக எதிர்த்தவர்கள் தான் இன்றைக்கு விடுதலை புள்ளிகளை பற்றி பிரபாரணம் பற்றியும் பேசுகிறாங்க அப்படின்னு நிலையப்பாட்டை வைக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக திமுக ஆதரவாளர்களாக இருக்கிறாங்களே தவிர திமுக இவங்களை இயக்கலை அப்படிங்கிறது தான் பொதுப்படையாக பார்க்க ஒரு விஷயமா இருக்கு நீங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நான் பார்க்கும்போது திமுகவினுடைய ஒப்புதலோட தான் செய்கிறாங்களோன்ற அச்சம் இருக்கு அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்தீங்க திமுக இதன் பின்னாடி இருக்குன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க குறிப்பாக சில சம்பவங்களை பார்த்தாலே இது புரியுது இது ஜூன் ஒன்றாம் தேதி சுப்பிரமணியசாமி வந்து ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று போடுறாரு அதில் வந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான அரசு ராஜபக்சேவோடு நெருக்கமான உறவை பேண வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பல அமைச்சர்கள் இங்கே வந்து நிறைய இலங்கையில் வந்து நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பதிவு போடுறாரு அதற்கு அப்புறம் தான் இவர்களுடைய பதிவுகள் வந்து ரொம்ப மோசமாக மூர்க்கத்தனமாக அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இல்லை இது எதுக்காக நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அவர் நிறைய விஷயங்கள் போட்டார் ஆட்சியை கலைக்கணும் தான் போட்டார் அப்போ அதை நம்ம ஒப்பிட முடியுமான்னு நான் கேட்குறேன் இல்லை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அவர்கள் வந்து ஏழு தமிழர் விடுதலைக்கு அவர் எதிராக பே ஒரு பதிவு போடுறாரு அதுக்கப்புறம் ஏழு தமிழர் விடுதலை வந்து ஒரு முட்டுச்சந்தை வந்து நிற்கிது ஆட்சியை கலைப்பேன்னு மிரட்டுறாரு இதுக்கு பயந்துட்டீங்களாங்கிறத நம்ம கேட்கலாம் இல்லையா ஏன் அப்படி கேட்கக்கூடாது அப்போது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த டானோசோக் அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக ஈழ விடுதலைக்கு எதிராகவும் பிரபாகரன் அவர்கள் மீது கொச்சையாகவும் எழுதிட்டுருக்கிறாரு அவர் அப்படிப்பட்டவர் பற்றி திமுக அவருடைய முகநூல் பதிவு எடுத்து அவருடைய முரசொலி பத்திரிகையில் வெளியிடுறாங்க இன்னும் போனால் இந்த அறக்கர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் ஹவுஸோ ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்லேயோ நிகழ்ச்சி நடத்தினா அதில் இருக்கிற பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் பேசுகிறவங்க மிக கொச்சையாக கேள்வி கேட்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்களாக கூட பரவாயில்ல திமுகவின் முக்கிய பொறுப்பாளர்களே அங்கே இருக்கிறாங்க இப்போ எம் எம் அப்துல்லா அங்கே இருந்தவர் தான் ஆர் எஸ் பாரதியுடைய பையன் சாய் லட்சுமிகாந்த் அங்கே இருந்தவர் தான் ஐடிவிங்களோட பொறுப்பாளர்கள் பல பேர் அங்கே இருக்கிறாங்க அப்போது இதற்கு பின்னாடி திமுக இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன சாத்தியம் இல்லை இருக்குங்கிறதான் அர்த்தம் இல்லை இப்போது அது ஒரு பொதுத்தலமாக இருக்கு அந்த பொதுத்தளத்தில் வந்து இப்போ திமுக எல்லா விதமான விஷயங்களையும் இப்போ திமுகவில் கூட அடிப்படை உறுப்பினர்கள் எது செஞ்சாலுமே தலைமை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் கடந்து நினைக்கலாம் இல்லையா கடந்து போகலாம் அது அப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனான விஷயம் இதை பற்றி பேச போகுது தமிழ்நாட்டின் பேசு பொருளாகுது தமிழ்நாட்டின் ஈழ விடுதலைக்காக குரல் கொடுத்த கொளத்தூர்மணி அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுது இன்னும் சொல்லப்போனால் விடுதலை புலிகள் அமைப்பின் மீது வைக்கிற கொச்ச கொச்சையான விமர்சனத்தை தாண்டி அது தலைவர்கள் மீது மிக மோசமான அவதூற பரப்புகிறாங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு என்னால் விடுதலை புலிகள் அமைப்புங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு இதை திமுகவுலேயே ஏற்றுக்கொண்டவங்க இருப்பாங்க காங்கிரஸ்லேயும் கூட இருக்கலாம் எல்லா எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட சமயத்தில் இது தமிழகத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்படும் பொழுது இது அமைதி காப்பதும் அவதூறு பரப்புவர்களின் ட்விட்டரோ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டையோ எடுத்து முரசொலியில் போடுவதும் சந்தேகத்தை கிளப்பாமல் எப்படி இருக்கும் சார் அவர் வந்து திமுகவில் இல்லை அறக்கர்கள் இருக்க யாரும் திமுகவிலையும் இல்லை அவங்க ஒரு சாதாரண இருந்து திமுக ஆதரிக்கிறாங்க அவங்க ஒருவேளை திமுகவிற்கு ஆதரவாக போட்ட கருத்துக்கூட முன்சலில் போட்டிருக்கலாம் அதற்காகவே அவங்க எதிர்கருத்துக்கள் வச்சுட்டாங்க ஸோ அவங்க இனிமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலைன்னு நான் கேட்குறேன் சாய் லட்சுமிகாந்த் திமுக இல்லையா திமுகவில் தான் இருக்கிறேன் அப்புறம் அவரை என்ன சொல்லுவீங்க நீங்கள் யாரையாவது ஒரு தனி நபரை நோக்கி நகரக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா திமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற பல்வேறு நபர்கள் அங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க சரிங்களா அப்போது இப்படி ஒரு சுத் உங்களை சுற்றி ஒரு நகர்வு நக நடக்கும்போது கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் இதே நபரில் எழுதும்போது நீங்கள் வந்து பதில் சொன்னீங்கல்ல பாரதி அறிக்கை கொடுத்தாரு இப்போயும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்போ இது உங்களோட ஒப்புதலோடு நடக்குதுங்கிறது நாங்கள் நினைக்காம எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன் திமுக என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ திமுகவோட ஒப்புதலோடு இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு என்ன இருக்குது திமுகவுக்கு இதை தவிர ஆயிரத்தெட்டு மாநில பிரச்சனைகள் இருக்குது இதை போய் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை திமுக நீங்கள் வந்து கடந்த காலங்களில் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்கள் செய்த தவறை மீள் பரிசீலனை செய்யக்கூடிய இடத்திற்கு அவங்க நகராமல் அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியாக கூட இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது இது பண்ணி என்ன தப்பிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் விடுதலை புலிகள் அவதூறு செல்வதனால திமுகவுக்கு இழப்பு ஏற்படுமா இல்லை அது ஆதரவு ஏற்படும் இழப்பு ஏற்படும்ங்கிறது நம்மளுடைய வாதம் அவங்க அது இழப்பு இல்லை அந்த இருந்து தமிழ்நாட்டு அரசியலிருந்து நீக்கிட்டோம்னா நமக்கு வாதகம் நமக்கு சாதகம்னு நினைக்கலாம் இப்போது நீங்கள் சொல்லியிருந்த அந்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மக்கா இருந்து வெளியில் வந்த மருதையின் போன்ற கூட திமுக விமர்சிக்கிறவங்க அல்லது வந்து இந்த தேர்தல் சமயத்தோடு நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக எதிர்க்கிறவங்களா ஒரு ஃபேசிஸ்ட்டுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லாமல் பிரபாகரன் அவர்கள் முதல்ல தன்னை சுய விமர்சனம் பண்ணியிருந்திருக்கணும் அமைப்பும் பண்ணியிருந்திருக்கணும் அதாவது தவற விட்டுட்டாங்க அப்படின்னு புலிகள் மீது தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வராரு அவரும் கூட இந்த குழுவிட சேர்ந்து கிளப் ஹவுஸில் பேசியிருந்தார் இப்போ மாகாக்கா போன்ற இடதுசாரி அமைப்பில் இருந்து வெளியில் வந்து ஒரு நபரும் பிரபாகரன் விமர்சிக்கும் போது பார்த்தீங்களா நாங்கள் மட்டும் விமர்சிக்கிறோம் அவங்க வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது மருதையன் தொடர்ச்சியாக ஈழ விடுதலைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அதனால் அவர் பேசுகிறதுங்கிறது புதிதாக இல்லை ஆனால் இந்த சமயத்தில் அவர்கள் வந்து பேசுவதுங்கிறது கழகங்களின் குரலாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்குது இங்கே திமுகவின் குரலாக தான் அவர் ஒழிக்கிறார் திமுகவை எல்லாம் ஃபாசிஸ்ட்டுகள் எங்கேருந்து சொல்ல வருது கடந்த காலங்களில் தேர்தல் பாதையே தவறு என்று சொன்னப்பட்டவர் இன்றைக்கு வந்து தேர்தலை நீங்கள் வந்து புறக்கணிப்பது தவறு அது வந்து ஃபேஸிஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு எங்கேருந்து வந்ததுங்கிறதான் எங்களுடைய கேள்வி அவர் என்ன எதுக்காக சொல்கிறார்கிறது நானே கூட விளக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன் என்னுடைய தண்ணி இயக்கமாக கூட இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்தை பார்க்குறாரு மத்தியில் பாஜக அரசாங்கம் ரொம்ப கடுமையான ஒரு பலத்தோடு இருக்கிறாங்க அப்போ தமிழகத்துலேயும் காவல வாய்ப்பு இருக்குது ஸோ நாம் ஒரு பெரிய பலத்தை காமிக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு பாஜக பாஜக பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக திமுக ஆதரி ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்கலாமே கரெக்டு தான் ஆனால் என்னென்னா அதற்கான ஒரு சரியான தலைமையாக திமுகவை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்குறோம் நீங்கள் வந்து இப்போ நீங்க திமுக கூட்டணி இருக்கிற நபர்களை நீங்கள் ஆதரிக்கலையா திமுக கூட்டணியில் இருக்கிற நபர்களை தான் ஆதரிக்கிறோம் அவங்க கடந்த காலங்களில் திமுகவை விட அதிக அளவு பாசிசத்தை எதிர்த்து போராடியவர்கள் சிறை சென்றவர்கள் வழக்கு வாங்கி இன்றளவும் வழக்குக்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்களையும் திமுக ஒரே இடத்துல ஒப்பிட முடியாது ஆனால் கடந்த காலங்களில் இதே திமுக வந்து தான் பிஜேபியை கூட்டு வந்து இந்த தேர்தல் களத்தில் பங்கெடுத்து வைத்தது வெற்றி பெற வைத்தது அப்போதெல்லாம் பாசிஸ்ட் உள்ளே வந்துருவாங்கிறது மருத எனக்கு ஏன் தெரியாமல் போனதுன்னு தெரியல இப்போது அவருக்கான தேவை எங்கிருந்து வந்ததுங்கிறதா எங்களுடைய கேள்வியாக இருக்குது இல்லை மருதையின் போன்றவரும் இது விஷயத்தை முன்னேறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க பின்னணியில் ஏதாச்சும் விஷயம் இருக்கா ஏதாவது அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லை அதுதான் ஈழ விடுதலை அப்படிங்கிற அந்த அரசியலை தமிழகத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்திய அரசனுடைய எண்ணம் அந்த எண்ணம் இங்கே ஈடேறப்படுகிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குரலாகவே இருக்கு இல்லை இப்போ அவங்க சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த திராவிடம் டூ பாயிண்ட் அமைப்பாக இருக்கட்டும் கரக்கர்கள் அமைப்பாக இருக்கட்டும் அவங்க ரொம்ப இன்னுமே ட்ரோல் பண்ணுற ஆள் யார் நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானன்னு ட்ரோல் பண்ணுறாங்க சீமானுனா வந்து தமிழகத்தில் பல இடங்களில் இந்த பிரபாகரன் பற்றின பேசுபொருளை உருவாக்குறாரு அவர் வந்து பெரியாரையும் ஒரு இடத்துல விமர்சிக்கிறாரு பட் பிரபாகரன் நம்ம முன்னிலைப்படுத்துறாரு நம்ம பிரபாகரனை மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வேலை ஈடுபடுறாங்க ஸோ சீமானை எதிர்க்க போய் தான் அவங்க பிரபாகரன் எதிர்க்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சீமான் அவர்கள் இப்போது வரைக்கும் இதை பற்றி பெருசாக பேசலை பட் கட்சிகள் ஒரு சில நபர்கள் பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஆரம்பத்தில் இருந்தே சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக இருக்குது சீமானை மட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அந்த ஈழ விடுதலை பிரபாகரனை மட்டுப்படுத்தினா சீமானை மட்டுப்படுத்திடுவாருன்னு அப்படி ஒன்றும் இங்கே இல்லை சி பிரபாகரனை இப்போ கொச்சையாக பேச பேச அது திமுகவுக்கு தான் பலவீனமாகுது தவிர நாம் தமிழர் அதற்காக பலன் அடைந்து தான் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி தான் உண்மையில் இருக்குது போல் இந் இது போன்ற ஒரு அரசியல் நாகரீகமான அரசியல் கிடையாது ஒரு தனிநபரை கொச்சையாக பேசும் சீமானின் அரசியலாகட்டும் இல்லை அந்த தனிநபர் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சித்தாந்தத்தை குறை சொல்கிற ஒரு டூ பாயிண்ட் ஓ அரசியல் ஆகட்டும் இது ரெண்டும் ஆரோக்கியமான அரசியல் இல்லை இன்னும் சொல்ல போனால் இது தேவையில்லாத ஒரு அரசியல் சரிங்களா ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா நான் சீமானை வந்து திட்டுறீங்க அதனால் நான் வந்து பிரபாகரனை திட்டுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற அரசியலுங்கிறது ஒரு இது வந்து திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டால் கூட திமுக ஆதரவாளர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டாலும் கூட எங்கே போய் முடியுது அப்படின்னா எரிக் சோல்கை மாதிரி ஒரு ஈழ விடுதலையை அளிப்பதற்காகவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமெரிக்காவில் அனுப்பப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா அப்போது இது வெறுமனே சீமான் எதிர்ப்பு அரசியல் தாண்டி இதற்கு பின்னால் வேறு ஏதோ சதி இருக்குங்கிறது தான் தெரியுது இல்லை இப்போ அவங்க முன்னெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க பல முறை திமுக வந்து ஈழ விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள் இழந்துட்டோம் மீண்டும் மீண்டும் இழக்கு நாங்கள் தயாராக இல்லை திமுக இழப்பதற்கு துணிந்தாலும் நாங்கள் அதை விடுவதா இல்லை ஸோ அதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க தலைவர்களை பற்றி பேசுங்க பெரியாரை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து பேசுங்க அவங்க அம்பேத்கரையே கூட அவங்க பேச கொஞ்சம் வேற மாதிரி தான் பார்க்குறாங்க ஸோ பிரபாகரன் வந்து இன்னொரு நாட்டு தலைவராக அவரை பற்றி ஏன் பேசுவீன்னு கேட்குறாங்க இல்லை அதுதான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் கொள்ளை செய்யப்படுவது யாரால் இலங்கை கடற்படையினர் அப்போ அதை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா நிச்சயமாக பேசுகிறோம் அப்போ அதைத்தான் பேசுகிறோம் ஈழ விடுதலையால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கறது ஒரு பூகோள அரசியல் தெரியாதவர்களும் ஒரு வரலாறு தெரியாதவர்களும் பேசக்கூடிய சொல் நான் கூட நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்க மருதையனை கொடுத்து மருதையன் பேசின அந்த பேச்சை நானும் கேட்டிருந்தேன் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்வதே தவறுன்னு சொல்கிறார் சரிங்களா ஆனால் அதே மருதையன் இந்தியாவில் இருக்கிற த தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களும் குஜராத்திகளும் ஒன்றுபட்டவர்கள்னு நம்புகிறாரு இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளார ஒன்றுபட்டவர்கள் நம்புகிறாரு ஆனால் கலாச்சார ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்களான ஈழத்தமிழர்களும் தமிழக தமிழரும் தொப்புள் கொடி உறவுகள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்போ இதுதான் ஆபத்தான அரசியல்னு பார்க்குறேன் இந்த அரசியல் இந்திய பார்ப்பனியத்தின் சதி அரசியல் இந்த அரசியலை வந்து தொடர்ச்சியாக விதைச்சிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடுங்கிறது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு எல்லைப்புற மாநிலம் இந்த எல்லைப்புற மாநிலங்களும் இது பூகோள அரசியல் ரீதியாக இங்கே மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிற இடம் இது அப்போ இந்த இடத்துல இலங்கையில் தீவில் நடக்கிற எந்த ஒரு அசாத்தியமான நிகழ்வும் எந்த ஒரு அரசியல் மாற்றமும் உடனடியாக பாதிக்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு தான் இருக்கும் அப்போ தமிழ்நாடு இது குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்வது தமிழர்களை ஆபத்திற்குள்ளாக தள்ளுவதற்கான வேலை இல்லை இப்போ நீங்கள் மருதையின் வந்து விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க பட் மருதையின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்திய பார்ப்பனிய உயர் சாதிய ஆதிக்கத்தையும் எதிர்க்கக்கூடிய நபராக தான் இருக்கிறார் அப்போ அதையும் எதிர்க்கக்கூடிய நபராக இருக்கிறவர் வந்து நீங்கள் எப்படி இந்திய பார்ப்பனத்துக்கே வேலை செய்கிறாருன்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியுது இல்ல அவர் இந்திய பார்ப்பனியத்துக்கு வேலை செய்கிறாரோ அவருடைய குரலாகத்தான் ஒதுக்கிற ஒளி ஒழிக்கிறாரு நீங்க வந்து ஈழ எப்படி அவங்க வந்து கலைஞரை விமர்சிச்சாலோ அல்லது திமுக சொல்ற மாதிரி நீங்க பிரபாகரனை விமர்சிச்சாலே இந்திய பார்ப்பனத்துக்கு வேலை செய்றாங்கன்னு சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியும் இல்ல இது பிரபாகரனை விமர்சிக்கிற அந்த இடத்துல சொல்லல பிரபாகரனை விமர்சிக்க கூடாதுங்கிறது நான் சொல்லணும்னு ஆரம்பத்திலே சொன்னேன் அவதூறு தான் பரப்ப கூடாதுன்னு சொல்றேன் தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா ஆரியர்களும் சிங்களர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்னு கரிவம்சம்னு ஒருத்தர் பேசினார் சிங்கள தூதுவர் இந்தியாவிற்கான சிங்கள தூதுவர் பேசினார் அத்வானியும் அதே குரல் தான் பேசுகிறார் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒரு ஒரே மரபணுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நான் அது வரலாற்று பூர்வ உண்மை அதில் யாரும் மறுக்க முடியாது அப்போ நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது இது யாருடைய குரல் அப்படிங்கிறதான் கேட்குறோம் அதில் என்ன தவறு இருக்க முடியும் இல்லை இப்போ எரிக் சோல் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியில் ஒரு பேசக்கூடிய ஒரு நபராக சிறப்பு தூதுவராக தான் இருந்தார் அவர் எந்த இடத்துல ஈழ விடுதலைக்கும் எதிராக பிரபாகரனுக்கும் எதிராக இருந்தார்னு நீங்கள் சொல்ல வரீங்க விடுதலை புலிகள் அமைப்பை ஒடுக்குவதற்காக அமெரிக்காவால் அமைப்புப்பட்ட ஒரு அமைப்பு தான் நார்வேவின் தூதுக்குழு அது வந்து கடந்த காலத்தில் பலவே பல்வேறு செய்திகள் இருக்குது அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் பாலஸ்தீனத்தில் எப்படி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இருக்குது அதனால் அதன் அடிப்படையில் இருந்து தான் அதை பார்க்குறோம் அதே போல் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு புலிகளின் தரப்பிலிருந்து சொல்ல புலிகள் தரப்பிற்கு கொடுக்கப்பட்ட எந்த உரிமை பற்றியும் அதை வந்து இலங்கை அரசு மீறும் பொழுதெல்லாம் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நபர் அவர் இன்னொன்று என்னென்னா அமைதி ஒப்பந்தத்தில் இருக்கும் பொழுதே புலிகளை தடை செய்து ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பியன் தடை செய்து அதை இவர் கண்டிக்கல அது இந்த இருந்த இன்னொரு அமைச்சர்கள் அமை இன்னொரு தூதுக்குழிலிருந்து இன்னொருத்தர் கண்டித்தார் ஆனால் இவர் தலைமை இவர் கண்டித்திருக்கணும் தூதுக்குழுவில் பேச்சுவார்த்தையினு கூட்டு கொண்டு வந்து ஒருத்தரை மட்டும் வந்து தடை செய்கிறதுங்கிறது அந்த தூதுக்குழுவே தூது பே அந்த அமைதி பேச்சுவார்த்தையை தடை செய்யக்கூடிய விஷயம் ஆனால் அதை இவர் கண்டிக்கலை இதுபோல் தொடர்ச்சியாக ஈழ விடுதலைக்கு எதிராக அந்த அமைதி பேச்சுவார்த்தையை முறிப்பதற்காக வேலை செய்த நபர் தான் இந்த எரிக் சொல்கை போர் முடிந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா அங்கு வந்து இந்தியாவும் அமெரிக்காவையும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக இவர் தான் இவர் செயல்பாடு இருந்தது என்று என்னைக்கெல்லாம் வந்து இலங்கை இலங்கை வந்து அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் எதிராக போகுதோ அப்பெல்லாம் இவர் பேச ஆரம்பிப்பார் என்னைக்கெல்லாம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை இலங்கை உதாரணமாக சொன்னோம்னா சிறிசேனா அரசு வந்துச்சுன்னா சின்ன கவனி ராஜபக்சே அரசு வந்தால் பேச ஆரம்பிப்பார் இப்ப ராஜபக்சே அரசு வந்து பேச ஆரம்பிக்கிறார் இப்போ இன்னொரு விமர்சனமும் பொதுவாக இருக்கு நம்ம வெளிப்படையா பேசணும்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் வந்து திமுக விமர்சனம் வச்ச போது திமுக என்னங்க செஞ்சிட முடியும் அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எனவும் இலங்கைக்கே நீங்க முதலமைச்சர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க இன்றைக்கு திமுக இந்த விடுதலை புலிகள் ஆதரிப்பதனாலயோ பிரபாகரனுடைய போராட்டத்தை ஆதரிப்பதனாலேயோ என்ன ஆகிட போகுது ஏன்னா கலைஞர் அவர்களை அதே காலகட்டத்தில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சது தான் திரு திருமுருகன் காந்தி மேபதத்தில் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவரை விமர்சனம் பண்ணவங்க நாங்கள் எப்படிங்க உங்களை விமர்சனம் போது நான் அமை நாங்கள் வந்து கண்டிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதை எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்குறீங்க இல்லை திருமுருகன் காந்தி வந்து கடந்த காலத்தில் வந்து திமுக விமர்சனம் செய்திருக்காருனா அது அரசியல் ரீதியான விமர்சனம் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது தவறை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது அதனால் அந்த இடத்துல விமர்சனம் அவங்க தவறே பண்ணலங்கிறாங்க இல்லை தவறே செய்யலை ஒரு மாநில அரசால் என்ன செய்ய முடியுமோ அதை திமுக செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க மாநில அரசால் என்ன செய்ய முடியுங்கிறது விடுதலை ஈழ விடுதலைக்கு ஆதரவாக போராடியவர்களை கைது செய்து போடுவது மாநில அரசின் வேலையில் அதுதான் அவன் தவறு ஒரு அடிப்படை உரிமைக்காக போராடுகிற ஒரு இயக்கத்தை ஆதரிப்பது அப்படிங்கிறது திராவிட கொள்கையின் மிக முக்கியமான ஒடுக்கப்படு யார் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது திராவிட கொள்கை தான் அது அப்போ அந்த திராவிட கொள்கையின் அடிப்படையில் போராடிய மக்களை ரெண்டாயிரத்து ஒன்பதில் ஒடுக்கியது சிறை சிறை சிறையில் போட்டது இதெல்லாம் அவர்கள் செஞ்சாங்க அதை வந்து நியாயப்படுத்த முடியாது இந்த காலகட்டத்திலையும் ஆனால் அந்த அரசியலையே பேசிகிட்டு இருக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நமக்கு இப்போ திமுக என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்க திமுக வந்து மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்துருக்குது மத்தியிலையும் வந்து அதுக்கான செல்வாக்கு இருக்குதா இல்லை நிலைநிறுத்தலாம் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க ஒரு விவாதத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவில் இதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் அதை செய்ய வேண்டும்ங்கிறது கேட்குறது என்ன தப்பு இருக்க முடியும் தமிழர்களுக்கான தான் அவங்க சொல்லிக்கிறாங்க வலிமையான தமிழகம்னா தமிழகம்னா என்ன அர்த்தம் தமிழர்களும் சேர்ந்தது தானே தமிழகம் அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து பேசலாம் இல்லையா இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது திமுக கடந்த காலங்களில் இதே ஈழ சிக்கலுக்காகவும் சரி திராவிட அமைப்புகளும் சரி நிறைய விஷயங்கள வந்து இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது அப்போ இழந்த அவர்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப குறிப்பாக வெளிப்படையாக சொல்லணும்னா ஜெயலலிதா யார் ஆதரிச்சாங்க குளத்துமணி அவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களுக்கு ஜெயலலிதா யார் ஆதரிச்சாங்க அப்படின்னு திராவிட ரூபாய்டோ சொல்றாங்க ரொம்ப குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ரவிசங்கர் ஐயா கொண்டு நபர் என்ன சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் அந்த காலத்தில் திமுகவை ஆதரிக்காம எதிர் தரப்பில் நின்னாங்க இன்னைக்கு திமுக செய்யணும்னு சொல்றாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து இப்போ உளவுத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு பிரிட்டிசார் திருப்பதற்காக நிறைய பேர் கோவப்பட்டாங்க இது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு எதுக்காக இருக்குன்னு கேட்டால் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார் அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாகத்தான் தமிழ்ச்செல்வனுக்கு இரங்கல் பாப்பாடி பாடினார் கலைஞர் அப்போ அதை கேட்டுருக்கலாம் சரிங்களா என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்கள் செய்த தவறு அந்த ஆதங்கம் அதன் அடிப்படையில் தான் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் நிலைப்பாடு எடுக்க வைத்ததை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிற அண்ணன் குளத்தூர்மணி ஆகட்டும் மற்ற எல்லாருமே ஆகட்டும் கடைசி திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க மேற்பது நிலையக்கும் தேர்தல் அரசியல் பங்கெடுக்கிற அமைப்பு இல்லைங்கிறதுனால அவங்க எல்லாருமே திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க அப்போது அவர்களுடைய தவறை மறைப்பதற்கு அடுத்தவர் தூக்கி பழியை தூக்கி போடுவதுங்கிற வேலையை தான் நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட நபர் செய்கிற வேலையாக அது இருக்குது இப்ப இவங்களை வந்து நீங்க இந்திய ஒன்றிய அரசினுடைய அடியாட்கள் அப்படின்னு நீங்க வர்ணிக்க வரீங்களா இந்திய ஒன்றிய அரசின் அடியாட்களாக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை அதனால அவங்களுக்கு என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா இந்தியாவில் கூட இல்ல தமிழ்நாட்டில் கூட இல்லை நிறைய பேர் வெளிநாடுகளில் தான் பேசுறாங்க இயங்குறாங்க ஒன்றா குழுமி விவாதங்கள் நடத்துறாங்க அப்ப அவங்களுக்கு அப்படின்னா ஒரு பெரிய தேவை இருந்த போது அவங்களால களத்துல பிரதிபலிச்சிட முடியுமா அவங்களுடைய பேச்சுகள்லாம் இதுக்கு ஒரு சின்ன விளக்கமா பார்க்கணும் அப்படின்னா நீங்க இன்றைக்கி பூகோள அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து சீனாவின் ஆதிக்கம் பெருசாக இருக்குது அதற்கு இணக்கமான ஒரு சூழல் தான் வந்து ராஜபக்சே அவரோட அரசு இருக்குது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ராஜபக்சே உடைய சீன நெருக்கத்தை குறைப்பதற்கு தேவை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குது அப்போது இந்தியா அதற்கான முன்னெடுப்பை எடுக்கும் பொழுது அங்கே என்ன வருதுன்னா விடுதலை புலிகளின் அரசியல் திரும்ப ஈழ விடுதலை இதெல்லாம் வந்துருமோன்னு பயப்படுது ஈழத்தமிழர்களுக்கு உரிமை பற்றி பேசுங்க ஆனால் விடுதலை குறித்து பேசாதீங்க அதில் விடுதலை புள்ளிகள் பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறது இந்திய அரசுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாடை தான் இவங்களுடைய நிலைப்பாடு வரிசையாக இருக்குது அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டை வைக்கணும் இப்போ அதே திராவிடம் டூ பாயிண்ட் ஓ மற்ற அமைப்புகளோ ஒரு வேலை இப்போ நீங்களும் வந்து திமுக பிறனி இருக்கோ திமுகவோட ஒப்பதில் நடக்குதுன்னு கேட்குறீங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்களும் அந்த தொண்டர்களோ என்ன சொல்றாங்கன்னா திமுக நிலைப்பாடே இதுதாங்க ஒரு முறை கேரளாவில் ஒரு படம் வெளியான போது பிரபாகரன் பெயர் கொச்சப்படுத்தும் போது கூட திமுகவில் இருந்த நபர்கள் இதுல என்ன பெரிய இஷ்யூ இருக்குன்னு கேட்டாங்க அவங்க இயல்பாவே திமுக மனசில் விடுதலை புலிகள் மீதும் அப்பின் மீதும் இருக்குன்றாங்க அப்போ நீங்களும் நாம் தமிழரும் ஒரே கட்டத்தில் நிற்கிறீங்க எதிர்க்கிறவங்க தான் பாயிண்ட் ஓவா இருக்கிறாங்க அப்படின்னு போது உங்களும் அவங்களும் ஒப்புமைப்படுத்தி பேச மாட்டாங்களா அவங்க இல்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை இன்று எழுப்புவதற்கு மிக முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சி தான் அந்த கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு ஈழ விடுதலைக்காக மட்டுமே நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் வைத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லலை கடந்த காலத்தில் எந்த பதிலும் சொல்லாததன் விளைவு தான் இன்றைக்கி வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரப்பூர்வம் பதில் சொல்லியிருக்கிறோம் ஈழ விடுதலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறோம் ஆனால் இந்த பனி பத்து வருடங்களாக அவர்கள் அதை செய்யாத விளைவு தான் இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் ஓ குரூப்லாம் வந்து இப்போ பேசுகிறது இல்லை அவங்க தேர்தல் அரசியலில் இருக்கிறாங்க நீங்கள் தேர்தல் அரசியல் இல்லை அப்போ அவரால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதை அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்களா இல்லை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தான் கேட்குறேன் வெறுமன கதைகளை சொன்னாத தவிர ஈழ விடுதலைக்கு உருப்படியான ஒரு முன்ன முன்னகர்த்தலை என்ன செய்தார்கள் தான் கேட்குறோம் மே பதினேழு நாம் தமிழர் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா இல்லை கிடையவே கிடையாது நாம் தமிழர் வந்து இந்த பத்து வருடங்களாக என்னென்ன முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் வந்து ஆதாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க இன்ன வரைக்கும் அவருடைய பொறுப்பாளர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் மேற்பது நிலை இயக்கம் கடந்த பத்து வருடங்களாக என்ன செய்தது அப்படிங்கிறத நாங்கள் ஆதாரப்பூர்வமாகவே எங்களுடைய பக்கங்களில் வெளியிட்ருக்குறோம் அப்போது இந்த விஷயத்தில் எதிர்ப்பு அப்படிங்கிறதில் இப்போ கூட டூ பாயிண்ட் ஓ அவங்க வந்து வைக்கிற அனைத்து விமர்சனங்களையும் ஆதாரபூர்வமாக அவதூறுவளுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட விஷயமா அது தான் இருக்குது ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்கிறது தெரியல நீங்கள் வந்து நாம் தமிழக கட்சி பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே அவங்க ஒரு தேர்தல் அரசியல் இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கதோ அந்த நபர்கள்ட்ட கேட்கலாம் பட் மே பதினேழு என்ன படிச்சுறீங்க பத்தாண்டு காலத்தில் ஈழ விடுதலைக்காக முன்னெடுத்து நக நகர்வுகள் என்னென்ன ஈழ விடுதலையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச ரீதியில் நடத்தப்பட்ட மிக முக்கியமான அமர்வாக பிரமேன் அமர்வு இருக்குது அந்த அமர்வுல தான் முதல் முறையாக இதுவரை எந்த சர்வதேசத்திலையும் இல்லாத அளவிற்கு இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறதும் இதில் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளின் பங்கு இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பாக இந்தியாவின் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் உலகத்திற்கு அறிவித்தது அந்த பிரமேன் தீர்ப்பாயம் தான் அந்த பிரமேன் தீர்ப்பாயத்தில் மிக முக்கிய பங்காற்றியது மேப்பதனில் இயக்கம் அதில் இந்தியாவின் பங்கு இருப்பது அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபித்த இயக்கம் மேப்பதிநிலை இயக்கம் ஒன்றாவது நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதிமூ பதி பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்களிலிருந்து தொடர்ச்சியாக ஐநா சபையில் தமிழர்களின் கோரிக்கையான ஈழத்தமிழர்களின் கோரிக்கையான அந்த தனி ஈழத்திற்கு ஆதரவாக ஐநா சபையில் முதல் ஒழித்த குரல் மேப்பது நிலையத்தின் குரல் தான் அதேபோல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைக்கும் ஐநா சபையில் ஒழித்த முதல் குரலாக திருமுருகன் எங்களுடைய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குரல் தான் இருக்குது அப்போ அதே போல் இப்போ கடந்த அடுத்து தொடர்ச்சியாக அவர் இந்த வேலையை செய்வார் அப்படிங்கிறதுனால தான் இந்திய உளவுத்துறை திட்டமிட்டு அவருடைய பாஸ்போர்ட்டை வந்து கடவுச்சிட்ட வந்து மூன்று ஆண்டுகளாக முடக்கி வச்சுருக்கு அவரால் போக முடியல இது குறித்து நீங்கள் திமுக தலைமைக்கு சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன ஏன்னா திமுக தான் அதில் முப்பது விட செய்கிறாங்கன்னு நீங்கள் திமுக மேலே தான் சேர்ந்த வைக்கிறீங்க ஸோ திமுக தலைமை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கடந்த காலங்களில் வந்து தமிழக அரசு அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய அனுசரணையோடு நிறைவேற்றப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஆகிய இரண்டு வருடங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் இலங்கை ஒரு இனப்படுகொலை அரசு இலங்கை மீது பொருளாதாரத்தை விதிக்கணும் பாதிக்கப்பட்ட தமிழர்களிடத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவும் ஆதரவு தெரிவித்திருக்கு அந்த வகையில் நடந்தது இனப்படுகொலை அங்கே வந்து ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் பொது நோக்கி திமுக நகர வேண்டும் அதற்கு இடையில் இப்படிப்பட்ட பேசக்கூடிய நபர்கள் பின்னால் திமுக இல்லைங்கிறத அந்த கட்சி தான் சொல்லணும் அப்படி இல்லைன்னா இந்த கேள்விகள் தொடர்ச்சி வரத்தான் செய்யும் நீங்கள் கோரிக்கை முன் வச்சுட்டீங்க பட் மேற்பதின நிலைப்பாடு என்ன உங்கள் ஸ்டாண்ட் என்ன நீங்கள் எங்கே நிற்கிறீங்க இந்த இடத்துல மேற்பதுநிலை இயக்கம் கடைசி வரை ஈழ விடுதலைக்கு ஆதரவாக நிற்கும் ஒரு அமைப்பு மேற்பதுநிலை இயக்கத்தின் கடைசி தொண்டர் வரைக்கும் வரை அந்த மேற்பதுநேல் இயக்கம் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கேள்விகள் விடையே என்று இந்த நேரத்தில் எங்களோட உங்கள் வருகையும் கருத்து பேசுகிறோம் மிக்க நன்றி மிக்க நன்றி அணி நபர்களை மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்